போகலாங்களா? அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமுனை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு நான் போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் கீழ்கூப்பு. இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு ஏற்கனவே நான் போயிருக்கேன். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போது வந்து மழையெல்லாம் இல்லாமல் ட்ரையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மலை ஈரத்தில் இந்த பச்சை பசையில் இருக்கிற இந்த ஒரு மலை கிராமத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி நான் நம்ம நண்பர் சரவணும் போயிட்டுருக்கோம். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் இன்னும் நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகும். ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. வழியில் யானை இருந்து சொன்னீங்களே, எந்த இடத்துல இருந்துச்சுங்க? இந்த குறுக்கு முன்னாடியா? ஓ, எப்போ இருந்ததுங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடியா? ஓ, யாராவது பார்த்தாங்களா யானை இங்கிருந்து? இங்க இருக்குது பார்த்தாங்க. ஓ, இப்போ இந்த மாதிரி மரம் நிறைய இருக்கு இல்லைங்க, இதுல யானை இருக்குமா? உள்ள பூந்து பூந்து போயிருமா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குல்ல சரவணா. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் பூந்து போயிருமா? போயிடும். இந்த வழியெல்லாம் பூந்துமா? அப்படியே போயிடும். ஓ, இந்த கேப்லாம் பூந்து அப்படியே போயிருமா? எல்லாம் போயிடும். ஓ, சின்ன கேப் கிடைச்சாலும் போயிடும். ஆ, போயிடும். அதோட தள்ளிட்டு அவள் போக. ஆ ஆ ஆ, இங்கே உள்ளே இருந்துருக்கு. இங்கேயா? இதுக்குள்ளே தான் இருந்தா? உள்ளே இருந்துருக்கு. ஆ ஆ, பார்த்தா இப்படி ஓடிட்டேன். ஓ, அப்படியே மேல் சைடு போகுது. அப்படி வந்து உங்க ஊருக்கு வந்துருச்சு? ஓ, சரி சரி. ஓ, இதுல இப்போ இருக்கும், ஆனா எங்க இருக்கும் தெரியாது. உள்ள கண்டிப்பா இருக்கணும். வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. மழை பெய்ஞ்சதுனாலயே ரோடெல்லாம் ஈரமா இருக்கு, பாசனமா இருக்கு. வழி பாத்தீங்கன்னா செமையா இருக்கு பாக்குறேன். சரி, போலாமா? இந்த இடம்லாம் வரும்போது எப்பவுமே நான் வரும்போது பார்க்கறேன், பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த ஒரு ஏரியா மட்டும் ரொம்ப அடர்த்தியா இருக்குங்களா, பயமா இருக்கு. இந்த இடம் கிராஸ் பண்றதுக்கு அந்த ஒரு பெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல கிராஸ் பண்ணி ரோடு தெரிஞ்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா கருக்கு கருக்குன்னு இருக்கு அந்த இடத்துல. கொஞ்சம் இந்த பெண்டு தான், இதுக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே தெரியல. உள்ள சரக்கு சரக்குன்னு சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த பெண்டு தான் சரணா பயமா இருக்கு. இந்த பெண்டு தாண்டிட்டோம்னா ரோடு நல்லா தெரியும். வெளிச்சமா இருக்கு. இந்த ஒரு ஆமா, அது அங்க இருந்து வரும்போது இந்த பெண்டு தாண்ட வரைக்கும் ஒரு மாதிரி கருக்கருக்குன்னு இருக்கு. மழை இல்லாதப்ப கூட ஒண்ணும் பெருசா தெரியல. இந்த மழை பெய்யுக்கு அதுக்கு பயம். ஆமா ஆமா, சவுண்டுக்கு அந்த சர 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 ஒரு சவுண்டு கேக்குது. அப்புறம் ரெண்டாவது என்ன, இருட்டா இருக்கு. மழை பெஞ்சுனா வெளிச்சம் கம்மியா இருக்குல்ல. நடந்து போயிடலாமா? சரிங்க, வண்டி நிப்பாட்டிடலாமா? மக்களே, இப்போ வந்து கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கிராமத்துக்கு சாலை வசதி கிடையாது, மண் ரோடு தான். மண் ரோடுன்னா வந்து சாதாரண மண் ரோடு கிடையாது, ரொம்ப அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கரடுமுரடான ஒரு மண் ரோடு. அது இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் ரீசெண்டாக வந்து மழை நிறைய பெஞ்சதுனால இந்த ரோடெல்லாம் ரொம்ப சேறு சகதியமாக இருக்குது. ஸோ அதனால் நானே வந்து டூவீலரில் போக முடியாமல் என் பைக்கை வந்து முன்னாடியே என்ட்ரன்ஸில் நிப்பாட்டிட்டு நானும் நம்ம நண்பர் சரவணன் ரெண்டு பேரும் நடந்து தான் போகிறோம். நடந்து போய் தான் இந்த கிராமத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தான் சரவணா. ஏ, இங்கெல்லாம் வந்து டூவீலரே ரொம்ப கஷ்டம் தான். டூவீலரா ஜிபே ரொம்ப கஷ்டம் தான். ஏ, மாட்டுச்சுன்னா வண்டி எடுக்க முடியாது.
மழை பெய்யலனா ஓரளவுக்கு ட்ரையா இருக்கு, ஓரளவுக்கு வண்டி போகலாம் நினைக்கிறேன். வெயில் அடிக்கிறது இல்ல, அதனால வெயில கீழே படுறது இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த மரத்தோட கேப்ல மட்டும் லைட்டா வெயில் படுது. ஸோ அதனால் வந்து இங்கெல்லாம் வந்து ரோடே வந்து கவலை சீக்கிரம் காயாது, ஃபுல்லாகவே சேருதா. இதுலலாம் வந்து பைக் ஓட்டினா ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம் சிக்கிரு. இந்த ஏரியாவிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுற கிராமம் இதுதான் நினைக்கிறப்ப அப்படின்னா இல்லைங்களா? ஆனா இங்கெல்லாம் தனியா வர முடியாது போல இருக்குங்களா? முடியாது, முடியாது. ஆமா பஸ்ஸுகள் எப்படி நடந்து வர்றாங்க? அங்க வந்துருவாங்க, நடந்து வர்றாங்க. நம்ம வண்டி நிப்பாட்டமா அங்கீங்களா? அங்க எப்படி தனியா நடந்து வந்துருவாங்களா இல்ல யாராவது வருவாங்களா? கூட கூட அப்பா அம்மா வருவாங்க. ஓஹோ, வந்து விட்டு போயிருவாங்க சாயங்காலம், வந்து போட்டு போயிருவாங்க. ஓஹோ, தனியெல்லாம் குழந்தைகளா வர முடியாது? முடியாது. பெரியவங்களே வந்து தனியா வர்றது கஷ்டம் இல்லைங்க, குழந்தைகளை வர்றது. நடந்து வர்றதுக்கே ஃபுல்லா சேரா இருக்கு சார். இங்கிருந்து எவ்வளவு தூரங்க? அரை கிலோமீட்டர் வரும். அரை கிலோமீட்டருங்களா? பக்கம் தானே? பக்கம். எல்லாம் பயங்கரமான சேரு, சேரோட காட்டு வழி. சுத்தி இருக்கிற காடுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க மக்களே, பயங்கரமான ஒரு காட்டு வழி. இந்த காட்டு வழியில ஒரு கிராமம். போக்குவரத்து வசதி இல்லாத கிராமம். போக்குவரத்து வசதினா முன்னாடி பஸ் இருக்கு, பட் சாலை வசதி இல்லாத கிராமம். மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கிராமம் அது. ஆமாம் சார். நம்ம வண்டி அங்கே நிப்பாட்டினதே பரவாயில்ல, ஏன்னா இங்கெல்லாம் வந்து வண்டி கண்டிப்பாக மாட்டிடு. ஆமாம் இங்கே வந்து தெரியாமல் வந்தோம்னா, தெரியாமல் வந்தோம்னா இங்கெல்லாம் மாட்டிடு. இங்கெல்லாம் மாட்டினா வண்டி எடுக்கவே முடியாது. நீங்களா கீழ்குப்புங்களா? எவ்வளவு தூரங்க கீழ்குப்புன்னு? உள்ள ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருங்களா? ஓ சரிங்க. ரோடெல்லாம் இப்படிதான் இருக்குங்களா? ரோடெல்லாம் இப்படிதான் இருக்கு. சுத்தி எல்லா இடத்துல வந்து கான்கிரீட் ரோடு எல்லாம் இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா? எங்களுக்கு இன்னும் போடுறான்னு, இன்னும் போடல. போடல. எத்தனை வீடு இருக்குங்க இங்க? இங்க ஒன்பது குடும்பங்கள்ல இருக்கு. சரிங்க. ரோடு வசதி இல்லாதனால சில பேர் ஒன்பது வீட்டுல வந்து சில பேர் கோழிக்கிறேன், சில பேர் ஜம்மனர்ல இருக்காங்களா? இப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இங்க அஞ்சு குடும்பம் இருக்கு. அஞ்சு குடும்பம் தான் இருக்குங்களா? சரிங்க. உங்க ஊருக்கு தான் வர்றாங்க? நடங்க வர.
எல்லா ஏரியா சரவணன் தான், சரவணன் தான் நம்ம ஹீரோ. நம்ம சரவணனால் தான் இந்த மாதிரி சுற்றிருக்கிற நிறைய கிராமங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. இவர் வண்டி வருது போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வருது போல இருக்குங்க. அவங்க வண்டியா? இந்த ஊர்க்காரங்களோட காருங்களா? இந்த ஊருக்காரங்கனால எப்படியே போயிடுறாங்க, எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சேத்துல அப்படியே மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் ரோடு இப்படிதான் இருக்கு, இந்த இடத்துல சேறு இருக்கு, இந்த இடத்துல இப்படி ஒதுங்கி போகணும் தெரியும். நம்ம புதுசா வர்றவங்க தான் மாட்டிப்போம். வண்டி இழுக்கு அப்பா, சேர்ல இழுக்குது, பயங்கரமான டிரைவிங் தாங்க இதெல்லாம். இப்படி சேரா இருக்கு, எப்படி வந்துட்டு போறது? டூ வீலர் வந்தா கூட ஒதுங்குற கூட வழி இல்லைங்க. எங்க போய் ஒதுங்குறது? எங்க ஒதுங்கினாலும் கீழே இழுத்து விட்டுரு, எப்படியும் ஒதுங்க முடியாது. கொஞ்சம் ரோடு மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ரோடு மட்டும் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை இல்லைன்னா நல்லா இருக்கு இல்லைங்களா? வெயில் காலத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு போய்க்கலாம். மழை காலத்துக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை மலையில் வந்து இந்த பக்கம் இருந்து தண்ணி எல்லாம் நேராக கீழே இறங்குங்க, இதுலெல்லாம் கீழே இறங்கும் போல இருக்குங்க. இதுலெல்லாம் கீழே இறங்கி வந்து இங்கே வந்து நின்று இதுக்கு கீழே இப்படி போகுது. இதோ இன்னொரு வண்டி வருது. ஜீப்பா? இந்த ஊருக்காரங்களோட ஜீப்பா இல்ல வந்து ஊருக்கு வந்துட்டு போறவங்களா? ஓஹோ, சரிங்க. ஓஹோ, தெரிஞ்ச வண்டி மட்டும் தான் வரும். புதுசு முன்னாடி அனுப்பிட்டீங்க? ஆ, அப்படியா? ஆமா, கீழே போக வேண்டியதா? இங்கெல்லாம் இழுத்தா கீழே போக வேண்டியதா? பயங்கரமான ஒரு காட்டு வழிதாங்க. சுத்தி பார்த்தா எந்த ஒரு சவுண்டும் இல்லை, வெளியிருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குதா தெரியாது. உள்ள வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி ஊர் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏதோ வியாபாரத்துக்கு வர வண்டி ஏதோ சவுண்டு போல இருக்கு. கோழித்துறை, கோழிக்கரை.
வலி ஃபுல்லாக இப்படிதான் இருக்கும் போல இருக்குங்களே. ஆ ரொம்ப டேமேஜ். மலையில எங்க நல்லா பெஞ்சுங்களா? நல்லா பெஞ்சு. ஆ ரெண்டு வாரம், ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஃபுல்லாக மழை தான். நேற்று இன்னைக்கு தான் மழை இல்லை. ரெண்டு நாள் மழை இல்லை. இங்கெல்லாம் யானை வேற என்ன இருக்கு சொன்னா? யானை, கரடி, யானை, கரடி, எருமை எல்லாமே இருக்கு. காட்டு மாடு எல்லாமே எல்லாமே இருக்கு. அம்மா போய் வரும்போது பாதுகாப்பா. ஆறு மணிக்கு மேலே சுத்த முடியாது. இந்த வழி பார்த்தா அஞ்சு மணிக்கு வர முடியாது போல இருக்கு. அந்த குழந்தைங்க ஸ்கூல் டைம் தான் கடைசி போல இருக்கு. என்ன இங்க ஒரு வீடு இருக்கு கட்டுறாங்களா? இடிஞ்சு போயிருக்காட்டுங்க. பழைய வீடு புதுசா, இது பழைய வீட பக்கத்துல புதுசா கட்டுறாங்களா? சொந்தமாவா இல்ல கவர்மெண்ட் விடுங்களா? கவர்மெண்டா இங்க கட்டி கொடுக்குறாங்களா? சரிங்க. இந்த வீட்டுல இருந்தவங்களா இப்ப எங்க இருக்காங்க தெரியலையா? வெளியே போயிருப்பாங்க. வெளியே போயிருப்பாங்க. ரோட் வசதி இல்ல. போயிருவாங்க. இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க வேலை நடந்தப்ப பழசா இருக்க மாதிரி தெரியுது. கீழ்ச்சி நடக்குதுங்களா? பழைய பழசு, அதான் இது பழசு, இது அதெல்லாம் வந்து பழசு, இது வந்து புதுசு கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மழை பெய்ததுனால கொஞ்ச நாள் கட்ட முட்டாங்களோ? மழை இருந்ததுனால கட்ட முட்டாங்களோ? வண்டி பொருள் கொண்டு வர முடியல, அதனால வந்து இப்ப மழையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் மடி கட்டுவாங்க. சரி சார். இங்க ஒரு வீடு அதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் பழசு. முன்னாடி இருந்திருக்காங்க. இப்பெல்லாம் வந்து அவங்க இயக்குனர் ஒருத்தர் சொன்னார்ல அந்த மாதிரி கோழிக்கிற கோழித்துறைய அந்த பக்கம் வந்து செமினார் அப்படி போயிட்டாங்க. ஏன்னா ரோடு வசதி இல்லை, உள்ள வர்றது போறது ரொம்ப கஷ்டம். கீழே வீடு இருக்கா? ஓ ஆமா, அங்க ஒரு வீடு தெரியுதுங்க. அப்படிங்களா? இதெல்லாமே தோட்டமா? இப்ப புதர் மரம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. எல்லா இடத்துல சேருதான். ஒரு இடம் மறைஞ்சனா பார்த்து வரலாம், எல்லா இடமும் பார்த்தா வரணும் இல்லைங்களா? ஒரு இடம் மறைஞ்சனா பார்த்து வாங்கன்னு சொல்லலாம். எல்லா இடமும் அப்படிதான் இருக்கேன். ரோடு ஃபுல்லா அப்படிதான் இருக்கேன். எந்த ஒரு சத்தம் இல்லைங்க. அந்த பூச்சி ஏதோ ஒரு சத்தம் சத்தம் தான் கேக்குது இல்லைங்களா? கொஞ்சம் ஒரு சவுண்டா, பூச்சிகளோட சவுண்டு சூப்பரா இருக்கு. என்ன தண்ணிட்டாங்களா? அது இப்ப இருக்குதுல்ல, யூஸ் பண்றதில்ல.
ஓ, இங்க ஒரு டேங்க் இருக்கு, ரெண்டு டேங்க் இருக்கே, ரெண்டுமே இப்ப யூஸ் இல்லை. அந்த வீடுக்கு, அந்த வீட்டில் ஆள் இல்லாதனால இந்த தண்ணி தொட்டியில் இப்போ யூஸ் இல்லை. அந்த வீட்டில் ஆள் இருந்ததுங்கன்னா இந்த தண்ணி தொட்டியில் யூஸாக இருந்திருக்கும். காப்பி, குறுமிளகு எல்லாமே இருக்குங்க. குறுமிளகு கொடி சொன்ன மாதிரி இங்கே காப்பி செடி நிறைய இருக்குங்க. ஆ, காப்பி செடி இருக்கு, குறும்பு கொடிகள் நிறைய இருக்கு. ஆனால் இது எப்படி போய் எடுப்பாங்க, எடுக்க முடியாதே. ஓ, அந்த சீசன் டைமில் வந்து இதில் வெட்டி விட்டு எடுத்து போயிடுவாங்களா? ஓ, வெளியே இருந்தாலே அந்த சீசனில் வரும்போது இதெல்லாம் வெட்டி எடுத்து போயிடுவாங்க. ஓ, எதுங்க எண்டிங் வரைக்கும் சேருதா? ஊர் வரைக்கும் இப்படிதான். ஒரு கிலோமீட்டர் வரும்போல இருக்குங்களா? வருங்க. ஒரு கிலோமீட்டர் தான் பக்கம் தான், அதனால கொஞ்சம் ரோடு போட்டா சௌரியமா இருக்கும். ஒரு கொண்டமா? இப்போ கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இப்போ போய் நம்ம கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தில் எத்தனை வீடுகள் இருக்குது, மக்கள் வந்து இங்கே எப்படி வசிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இங்கே இருக்கிற கிராம மக்களை விட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரியான அறியப்படாத கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள், அருமையான வீடியோ பதிவுகள் இருக்குங்க. இல்லை, உங்கள் ஊரை பார்க்கலாம்னு வந்தேங்கண்ணா. ஏன்னா இந்த மாதிரி ஊர்ல கண்டிப்பா பாக்கணும். நீங்களே இந்த ஊர்னா? நம்ம இங்க லோக்கல் தான். லோக்கலுங்களா? ஓ, நீங்க ஜி போட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த ஏரியாவுல நம்ம அடிக்கடி ஓடி. ஓகே, இந்த கிராம மக்கள் வந்து வந்துட்டு போறதுக்காக விட்டு இருக்கீங்க. சரிங்க. அப்புறம் இந்த கோயில் வாடகை, ட்ரிப் வாடகை. ஓகே ஓகே, எல்லாமே நம்ம கொஞ்சம் ரோடு மட்டும் கொஞ்சம் நல்ல வகையில போட்டு. பார்த்தாங்க பார்த்தாங்க, ரோடு தான் ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு. அது சுத்தி இருக்கிற கிராமத்துல இந்த கிராமம் மட்டும் ரொம்ப மோசம் போல இருக்குங்க. ஆமா சார், இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் ரொம்ப இன்னும் பொறுத்தல சார். ஒரு ஒரு 22 குடும்பக்காரங்க இருக்காங்க. சரிங்க. ஆனா எல்லாம் கொஞ்சம் இந்த ரோடு வசதி இல்லாதனால வெளியே கொஞ்சம் போயிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன். ஓ ஹோ ஹோ, ஸ்கூல் வசதி அது இது போயிட்டு வரது கிராமமும் நல்லா எல்லாம் வெளிப்பக்கம் போயிருக்கேன். ஓ, இல்லாட்டி அவங்களுக்கு சொந்த பூமி 22 ரேஷன் கார்டு குடும்பங்கள்லாம் இங்க இந்த ஊருக்கு இருக்காங்க. இருக்குது, ஆனால் வந்து வந்துட்டு போறதுக்கு வசதி இல்லாமனால வெளியே போய் தங்கியிருக்காங்க இப்போ. ஓகே ஓகே, தோட்டம்லாம் ஆனால் இருக்கு. ஆ, தோட்டமெல்லாம் இருக்கு. இந்த ரோடு வசதி ஒன்றும் இல்லாதனால தான் அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணாம ரோடு ஸ்டாப் பண்ணி சோலையெல்லாம் மூடி அப்படியே பார்த்தீங்கன்னா பதர மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அழிகிற மாதிரி ஆகிப்போச்சு. அத்திப்பட்டி கிராமம் அந்த மாதிரி. ஆ, நம்ம சிட்டிசன் படத்தில் பார்த்தா அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இந்த கீழ்கொப்பு கிராமம் ஆயிடுச்சுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, உள்ள பாட்டு வரங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க சரி, நீங்க அப்படியே இந்த மழையெல்லாம் பெய்யும் போது இந்த கிராமம்ல எப்படி இருக்குது, வழி எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் வந்தேங்க. அதாங்க வராம ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஸ்கூல் போற டிக்கெட் எல்லாம் நடந்து இந்த வாரம் 4 நாள் கட்டு. அப்படிங்களா? மழை பெஞ்ச நாள். சரி, அந்த ரோடு சேரு நடந்து போக முடியாது, யானை வேற.
அதனால அவங்க இந்த வாரமே பாருங்க, பெரிய ஸ்கூல் போறவங்க குஞ்ச பணம் போறவங்க போல சரிங்க, இந்த சின்ன ஸ்கூல் போற இவங்க போல முடியல முடியல. அந்த அளவுக்கு நமக்கு ரோடு பிரச்சனை, அது இருந்தா கூட நல்லா பாரு. பேரூர் கோயில் போறாங்க, இந்த ஸ்கூல் போறாது சரிங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. எத்தனை குடும்பம் இருக்குண்ணா? சொந்த பூமி பட்டா பூமி எல்லாம் இங்கதான் இருக்கு, விவசாயம் பண்ற பூமி எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா வந்து வந்துட்டு போறதுக்கு சௌரியம் இல்ல, பத்தாம அவங்க அங்கங்க போய் வேலைக்காக வெளியே வந்து போய் தங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து ரோடு வந்துருச்சுன்னா எல்லாம் இங்க வந்துருவாங்க கண்டிப்பா. ஓகே ஓகே, அது 10-20 குடும்பம் ஆயிடுச்சு. ஓ ஓ சரி சரி சரி, அதுதான் இப்ப 19 ஏக்கரா. 19 ஏக்கரா வந்து விவசாய பூமி இருக்குங்களா? ஓ சூப்பர் ஓகே. அவங்களுடைய 2-3 ஏக்கரா பட்டாயிரம் எல்லாம் இருக்கிறாங்க, இல்ல சரியா அவங்க பேரெல்லாம் இங்கதான் இருக்கு சரியா. என்ன இப்ப வந்து அவங்க எல்லாம் வெளியே போனனால ஊர் கம்மி மாதிரி, ஊரெல்லாம் பெரிய பெரிய ஊர் தான். 10-15 குடும்பத்துக்கு மேலதான் இருந்தாங்க. ஓ சரியா, இப்ப இருக்கிறாங்க ஆளு எல்லாம் இங்க போல. இனி அதான் ரோடு ஆயிடுச்சுன்னா எல்லாம் வந்துருவாங்க அவங்க வந்துருவாங்க. இப்ப வெளியே இருந்தாலும் வந்து விவசாயம் இந்த வெள்ளம் இந்த காபி குருமலைகள் அவங்க தான் வந்து எடுத்துட்டு போறோம். அப்படிங்களா? ஓ வெளியே இருந்தாலே அந்தந்த சீசனுக்கு என்ன வருதோ அதை வந்து எடுத்து போயிருந்தாங்க. ஓ ஓ ஓ ஓ சரி, அந்த சீசன்ல வந்து இந்த பதரமா இருந்தாலே எல்லா விதத்தையும் வெட்டி விட்டு வெளியெல்லாம் பண்ணி விட்டு எல்லாம் வந்து அதெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துட்டு தான் போறாங்க. ஓ சரி சரி சரிங்க சரிங்க, கோயில் சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, பாருங்க பாருங்க சந்தோஷம். ஹாய் ஹாய், உங்க பேர் என்ன? அன்பு செல்வனா, என்ன படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? 3வதா? எந்த ஸ்கூலு? மாமரமா? ஓகே, இன்னைக்கு லீவா? ஓகே பை. இன்னைக்கு கீழே எழுதுறீங்களா? தோட்டங்களா? கீழே கீழே ஃபுல்லா தோட்டங்களா? போலாமா? சரி, கீழே பாட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் போயிட்டு கீழே ஒரு வீடு இருக்கா? அப்படியா? அதுல வழி இருக்கு அப்படி போறக்கு? சரி. ஹாய், உங்க பேர் என்ன? துரைபாலாவா? ஓகே, ஸ்கூலுக்கு போறீங்களா? எந்த ஸ்கூலுக்கு? மாமரமா? எத்தனை படிக்கிறீங்க? 3வதா? சூப்பர். 2 பேருமே 3வதா? 1வதா? ஓ 1வது நீங்க, 3வதா? ஓகே பை டாடா. ஹலோ, கோவிலுக்கு வந்திருக்காங்களா? கோவிலுங்களா? கோவில் ரொம்ப ஃபேமஸுங்களாங்க. ஓகே, அப்படிங்களா? ஓ அதனாலதான் முன்னாடியே இந்த கோயிலோட போர்டு வச்சிருக்காங்களா, குன்றிக்கல் மாரியம்மன் திருக்கோயில்னு. இதே கோயிலுங்களா? இங்கே வந்து எப்பவுமே விசேஷமாக வரணும்னா இல்லை எப்படிங்க? இல்லை டெய்லி வருவாங்க. டெய்லி வருவாங்களா கோயிலுக்கு? ஓ இங்கேனாலும் வந்துட்டே இருப்பாங்க. இல்லை இந்த கோயிலுக்கு என்ன அப்படி ஸ்பெஷலுங்க அடிக்கடி வர்றாங்கண்ணா? அப்படின்னா ஏதாவது வேண்டுதல் நிறைவேறி. ஓகே ஓகே, அந்த ஐயா பார்த்தா அவர் தான் வந்து கோயிலில் பூஜை பண்ணுறாருங்களா? பார்த்துருக்கேன் நான், அவரை பார்த்துருக்கேன். அப்படியா? ரொம்ப நம்பிக்கையான கோயில் அப்படின்னா. ஓகே, இந்த காட்டுக்குள்ளே இருந்தாலும் தேடி வர்றாங்க.
சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க, தொந்தரவு இல்லை, சாப்பிடுங்க. அப்படி பார்த்து வர்றேங்க. உங்க பேருங்கம்மா? காளியம்மா. காளியம்மா, சரிங்க. இங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க? பல தலைமுறைகளா இருக்கீங்க. இந்த ஊருக்கு வந்தவங்க தானே? சரியா. அப்ப அவங்க இத்தனை கால தலைமுறை காலம் இந்த காடு அழிச்சு பூமி வாங்கி தெரியும். இந்த ஊர்ல எத்தனை வீடு இருக்குமா? எத்தனை குடும்பம் இருக்கு? ஒன்பது குடும்பங்களா? சரியா. உள்ள வர வண்டிகள் இப்ப ஸ்கூல் வண்டி எல்லாம் வந்துட்டு மேல எடுத்துன்னா ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது அதுக்கு வந்து அவங்க ஊர் ஊருக்கு வந்து வண்டி போயிட்டு வருது. இங்க வந்து நீங்க பாத்துருக்கீங்க, ரோடு பாத்தங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப உள்ள வந்து வண்டி வர்றதுல சப்போஸ் நம்ம வேற வண்டி வாடகைக்கோ இல்ல மருத்துவ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 300 ரூபாய் வாடகை வாங்குறாங்க, 500 ரூபாய் கேக்குறாங்க. ஏன் காரணம் என்னன்னா ரோடு இல்ல, ரோட்ல வந்தா தகாதி அந்த மாதிரியெல்லாம் ஆகுது, வண்டி டேமேஜ் ஆகும். அதனால வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்து காசு 200ங்கிறது ஒரு 500 ரூபாய் கேக்குறாங்க. உள்ள வரக்கு அவங்களுக்கும் சிரமம், ஆனா வண்டி கிண்டி ஏதோ மாட்டி கிட்டி ஏதோ ஆச்சுனாலும் அவங்களுக்கு கஷ்டம். அதனால எங்களுக்கு வந்து ரோடு வசதி போதிய வசதி இல்லாதனால ஸ்கூல் படிக்க வைக்கணும். கரெக்டா வந்து 8:30 9:00 கொஞ்சம் பணம் வெளியே போறவங்களும் ஸ்கூலுக்கு கோத்தகிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அங்கேயும் சேர்த்துருக்கவங்க இருக்காங்க. அதனால இப்ப ரோடு வசதி ரிலேட்டிவ் அவங்க சொந்த பந்தம் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல தங்க வச்சு படிக்கிறதுக்காக அவங்கனால அது வெளியே போய் இருக்காங்க. நம்ம வந்து இங்க ஊர்ல வந்து 9 குடும்பம் இருக்கு. 9 குடும்பம் இருக்கு. அது வெளியே போனதுனால அவங்க வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு போதிய வசதிகள் இல்ல. மெயினா வந்துட்டு எங்களுக்கு ரோடு ஒண்ணும் எதிர்பார்க்கறேங்க. அது இல்லாம யானை பிரச்சனைகளும் இருக்கு. அதனால காலையில நேரத்துல வந்து சரியான முறைக்கு இப்ப ரோடு இருந்துச்சுனாக்கா வண்டி உள்ள வரும், வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள மருத்துவ இதுக்கோ வந்து நம்ம உடம்பு சென்னை அப்படி இருந்தாலும் அவங்க கூட்டிட்டு போறாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அந்த மெயினான விஷயம் வந்துட்டு இந்த ஊருக்கு வேற வசதிகள் எங்களுக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மெயினா ரோடு வேணும். ரோடு இருந்தா நம்ம என்ன வேணாலும் வியாபாரத்துக்கு கொண்டு போகனால கூட உங்களுக்கு ரோடு வசதி வேணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அவசர சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் டக்குன்னு போகணும் பாத்தீங்கன்னா வந்து மலையில பேஞ்சிட்டு தான் உங்களுக்கு போக முடியாது. மழை காலத்தை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப மோசம். இப்ப அன்னைக்கு போன வாரத்துல எல்லாம் வந்துட்டு பிள்ளைங்க பஸ் வருதுங்க, திரும்பி வரைக்கும் பஸ் உள்ள வருது. பஸ் எல்லாம் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இங்க இருந்து வந்து அந்த திரும்பி வரைக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 1 கிலோமீட்டர் ரோடு போட்டு கொடுத்தேன்னா உள்ள வந்து 9:00 8:30 போற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து உள்ளே வண்டி வருது. வண்டி வந்தா உள்ள ஏத்தி போயிருவாங்க. இல்லன்னா இங்க இருந்து அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிஃபரெண்ட்ல தான் பிள்ளைங்க போய் பஸ் ஏறி இருக்காங்க. விட்டதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் காட்டுக்குள்ள இருந்து யானை ஏறி ரோடே மறுபடியும் அவங்க பின்னாடியே போயிருக்கோம். ஓ ஓ ஓ
போன வேலையில நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்க, அதனால நம்ம பூர்வீகத்தை விட்டுட்டு நம்ம வெளியே எங்கேயும் போக முடியும். வாழ்ந்தாலும் சரி இல்ல விவசாயம் வண்டி உள்ள வரணும், போறது நம்ம பொருள்கள் எல்லாம் எடுத்து போறதுக்குரிய சிரமம்தான். மெயினான விஷயம் டார்கெட்னு கணக்கு போட்டேன்னா முக்கியமானது ரோடுதான். எல்லா அடிப்படை வசதிகள் ரோடுதான் காரணம். எல்லா அடிப்படை வசதியும் ரோடு இருந்தாலும் தன்னை போல வரும். ரோடு இல்லாதனால வர்றது எல்லாமே அந்த மெயின் ரோடோட நின்றுது, அந்த பிரிவோட நின்றுது, பிரிவுக்குள்ள வரமாட்டேங்குது. கரெக்ட். உங்க பேருங்கண்ணா? கணேஷ். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 ஏக்கர் மொத்தமா வந்து 18 ஏக்கர் இங்க விவசாய பூமியே இருக்குது. ஆனா இந்த 18 ஏக்கரால விவசாயம் பண்றாங்க. பூமி காலி பூமி இருக்குது. காபி குறுமளகு வருஷத்துல வந்து கிடைக்குது. அது எல்லாமே வந்து காலி பூமி இருக்குது. விவசாய பூமி தனியா இருக்கு. இருக்குது. இப்போ கீழே பாக்கலாங்களா விவசாய பூமியில? விவசாய பூமி பாக்கலாம். சரி சரி சரி. நம்ம இவரு வந்திருக்காரு, அவரோட நான் கூட விசாரணை கூட போய் பாக்குறேன். சரி, போய் பாருங்க. மெயினா ரோடு வேணும். ரோடு இருந்தா நம்ம வந்துட்டு என்ன வேணாலும் நம்ம வரும்போதும் அங்கிருந்து மறுபடியும் அவங்களை கூட்டிட்டு வரணும். அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள ரொம்ப யானை வர்றதுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களை வந்துட்டு பாதுகாப்பா கூட்டிட்டு போய் பாதுகாப்பா கூட்டிட்டு வராங்க. அதையாவது ரோடு இருந்துச்சுன்னாக்கா அந்த அங்க வர வண்டி உள்ள வந்துட்டு நம்ம வேலைக்கு போலாம். அவங்க பிள்ளைங்க வந்துட்டு வீடு பிறந்து அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க என்ன வேலையோ அவங்க வந்து பண்ணிக்குவாங்க. இல்ல அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு நாள் ஒரு குழப்பு கெட்டதுன்னு வீட்டுல வந்து ஒரு ஆள் கண்டிப்பா வந்து இருந்தே ஆகணும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. 2 பேர் 3 பேர் போய் தான் கூட்டிட்டு வர்றாங்க. அனுப்புறாரு காலையில நேரத்துல கூட்டிட்டு வர்றாங்க. அதனால ஒரு ஆளுடைய பொழப்பு இல்ல, 2 பேர் இருந்தா ஒரு ஆள் சம்பாதனை, ஒரு ஆளு பொழப்பு. இந்த காலத்துல வந்து 10 பேர் சம்பாதி வந்து மேல வரதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. வகையில வந்து நாங்க வந்து ஒரு ஆள் சம்பாதிச்சு குடும்பத்தை ரன் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற விலைவாசிக்கு குடும்பத்துல இருக்க அத்தனை பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தான் இப்ப இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் வர குழந்தைகளை நல்லா கொண்டு வர முடியும். இல்லைன்னா உண்மை பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வந்து பொழப்பு கிட்ட கண்டிப்பா இருந்தே ஆகணும் குழந்தைகளுக்காக. இப்ப இன்னைக்கு லீவு, நாளைக்கு காலையில நேரமா கிளம்பிடணும். 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பி அவங்க கொண்டு போய் பஸ் ஏத்துறவங்களை பஸ் ஏற்றி, வண்டி ஏத்துறவங்களுக்கு வண்டி ஏற்றி விட்டு அப்புறம் திரும்ப வந்துடுறோம். 7 மணிக்கு கிளம்புனா காலையில நேரத்துல போறவங்க நேரத்துல போயிருவாங்க. சாயங்காலம் 8:30 9 மணிங்கும் போது அவங்களையும் கொண்டு போய் தாட்டுறவங்க தாட்டிட்டு வந்துருவாங்க. ஒற்றே 9 மணிக்குள்ள நம்ம தாட்டுறவங்களுக்கு தான் டைமிங். 8 மணினா 8 மணி. 8 மணிக்குலாம் நம்ம எஸ்டேட் வேலைக்கு போறாங்க, சரி வெளி வேலைக்கு போனாலும் 8 மணி அந்த பஸ்க்கு போகும். அந்த பஸ்க்கு தவிர்த்துட்டால் நமக்கு ஓகே. இந்த ஊர் கண்டிப்பா வந்து ரோடு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. நல்லதுண்ணா, ரொம்ப நல்லது, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மா வராங்கம்மா, ஏன் கீழே பாட்டு வர்றாங்க. சரி, கீழே போலாமா? உங்க பேர் என்னங்க? என்னது? மசனண்ணா. என்ன படிக்கிறீங்க? செவன்தா. எந்த ஸ்கூலு? கொஞ்சம் பண்ணியா? சூப்பர். பழம் சார் அண்ணா கீழே.
பையன் வரணாப்ல அங்கிருப்பில வா போலவா போலமா காலைல செப்பல இல்லாம வராப்ல பையன் அவங்களா பழகிருச்ச ஃபுல்லாகவே காப்பி தான் இல்லைங்களா காப்பி தான் இங்கே சுற்றி வந்து காப்பி நிறையா இருக்கு என்ன காப்பி இது வந்துருச்சு இருக்குங்க பழுக்கலாம் காய் இருக்கு சீசன் ஆரம்பிக்குது இல்லைங்களா காப்பி விதைகள் காப்பி சீசன் ஆரம்பிக்க போகுது வாழையில் இருக்கும் போல இருக்குங்க ஏன் வாழையில் வீட்டுல ஆள் இருக்காங்களா வெளியே போயிட்டாங்க சரி வீடே எல்லாம் இடிஞ்சிருச்சு எல்லாமே காப்பி செடியெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும் போலீங்க பரவாயில்ல பார்த்தாலும் இங்கே தாங்க நல்லா பெருசு பெருசாக பார்த்துருக்கேன் மற்ற ஊரில் சின்ன சின்னதாக செடி பார்த்துருக்கேன் இங்கே மட்டும் நல்லா பெருசாக இருக்கு மரக்காப்பிங்களா ஓ அங்கே பார்த்தா சின்ன செடி ஆ ஆ ஓ காப்பியில் நிறைய வகை இருக்குங்களா கறிக்காய்ன்னு கறிக்காய் என்னென்னமோ சொல்கிறீங்க காப்பியில் நம்மளுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படிங்களா ஹாய் உங்கள் பேர் என்ன கார்த்திகுமாரா என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா எத்தனாவது பத்தாவதா எந்த ஸ்கூலு கொஞ்சம் பண்ணியா சூப்பர் ஃபென்சிங் போட்டிருக்காங்க சரி சரி ஆனால் பரவாயில்லைங்க விவசாயம் வந்து நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க மிளகா செடி இங்கே விவசாயம் பண்ணி விளையிறது கொண்டு போகிறதுக்காகவே கண்டிப்பாக ரோடு வேணுங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா மேலே பார்த்தேன் ஐயா உங்கள் பேருங்க ஐயா எல்லாம் எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்தூர் இல்லைங்களா ஐயா வாகப்பணியா ஓ சரி வாகப்பணி வந்திருக்கேங்க ஆமாங்க அக்கா வீட்டுக்காரங்களா சரி சரி ஓ இது உங்க வீடுனா இல்ல வீடு மேல ஓ இதுங்க ஓ வெள்ளம் உங்களுங்களா ஓ இந்த தோட்டத்துக்காக இந்த போட்டதுங்களா ஓ சரி காவலுக்காக ஓ நைட்டுல இங்க காவலுக்கு இருப்பீங்க ஓ சரிங்க
ஓ யானை எறும்பு எல்லாமே வருங்க, அதுக்காக காவலுக்காக இங்க இருக்கீங்க. சரி சரிங்க. வீடெல்லாம் மேலதான், மேல மட்டும் தான். சரி சரி. வெங்காயம் பீன்ஸ் வந்து பார்த்தனா செடியில நிறைய பேர் பாத்துக்க மாட்டாங்க. ஆமா சரி. அது இது இதெல்லாம் சரிங்க. பீன்ஸ் இது பார்த்த வர வேலக்கெல்லாம் பொரிக்கணும். அப்படிங்களா? இது பிஞ்சு. ஓ பிஞ்சுங்க இதுல. இதெல்லாம் பிஞ்சு. ஓ சரிங்க. ஆ இதெல்லாம் பிஞ்சுங்க. ஓ சரி சரிங்க. அடுத்த வர வேலக்கெல்லாம் வெள்ளிக்கெல்லாம் இது ரெடி ஆயிருக்கு. ரெடி ஆயிருங்க. இது மார்க்கெட்ல கிடைக்கல அதே பீன்ஸ்ங்களா இல்ல வேற வகையான பீன்ஸ்ங்களா? மார்க்கெட்ல அதே பீன்ஸ் தாங்கமா. சரி சரிங்க. இது வந்து அவங்க ஆர்கானிக்னு சொல்லி பேர்வாங்க. ஓ சரிங்க. ஓ இதுக்கு தனி ரேட். ஓ சரிங்க. ஓ இந்த மருந்து எல்லாம் போடாம ஆர்கானிக்கா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு தனி ரேட். தனி ரேட். ஓ சரி சரி சூப்பர். ஓ இங்க இருக்குது எல்லாமே வந்து பார்த்தனா வந்து உங்களுக்கு ஆர்கானிக் தானா எல்லாமே? வந்து இந்த காட்டுல அந்த சருகு அந்த குப்பை சரிங்க அதே போட்டு நம்ம ஓகே அதே தெரியுது அந்த குப்பையை போட்டு இந்த மாதிரி உரம் எல்லாம் நீங்களே வந்து நீங்களே தயாரிச்சுக்கிறது இல்லைங்களா? இந்த செடி இந்த இலை சரிங்க அந்த மாதிரி உரம். ஓ சரிங்க. இந்த அழுகுறதெல்லாம் வந்து மத்தி போறதெல்லாம் வந்து போறதெல்லாம் நம்ம ஓ இது போடுவோம். சரி சரி. என்ன கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மருந்து வாங்கி அடிச்சு அதெல்லாம் கொண்டு வருவாங்க ஹைபிரிட் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. எந்த வாசம் இல்லைங்க, மண் வாசம் தான் அடிக்குது. சரி. வெங்காயம் தக்காளி தக்காளி நீங்களே இதே ஊருங்களா? எங்க வீட்டுலங்க. ஓ உங்க வீட்டுலங்களா? சரி 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 சந்தோஷம். உங்களுக்கு பசங்கண்ணா? உங்க பையங்களா? சரி சரி சரி. நான் வணக்கண்ணா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, மத்த யாரு கேட்டாலும் தெரியலன்றாங்க, மறந்துருச்சு அப்படின்னாங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்க. இப்ப பரவாயில்ல, நாளைக்கு காலையில பாருங்க குழந்தைங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. போய் பாருங்க. படிப்போங்க. ஐ ஓட்ட ஓட்ட எந்த ஊர்? வெளியூருங்களா உங்களா? ஆமாங்க, எங்க மருமகளோட அம்மா. அப்படிங்களா? சரி சரி. வீடே தானங்களா இல்ல என்னடமா வருதுங்கம்மா? யானை வேற
எல்லா காலுக்கிற மிரங்களும் வரதுன்னு இதுக்குள்ள இல்ல, இந்த அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல, பொறுங்க மட்டும்தான், வேற எல்லாம் சொல்லக்குள்ளதான். அதெல்லாம் தொந்தரவில்லை, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா விவசாயம் பண்ணி இப்ப வந்து யானை எல்லாம் வந்து அழைச்சிட்டு போறது நிறைய இடத்துல, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, விவசாயம் பண்றதுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிரு. ஏன்னா இங்க சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எந்த தொந்தரவு இல்ல, அது ரோட்டு வழியிலதான் தொந்தரவு. இந்த பக்கம் எல்லாம் சோளக்குள்ள மட்டும்தான் உட்கார முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லா சோலை இல்லைங்களா? சரி, ஃபாரஸ்ட் வெளி கொண்டு போறதுக்காக மட்டும் உங்களுக்கு ஏதாவது வேணும், ரோடு வேணும். இந்த விவசாயம் இவ்வளவு பண்றாங்க, இந்த விவசாயம் பண்ற எல்லாமே பொருளும் வந்து வெளிக்கொண்டு போறதுக்காக ஒரு நல்ல ரோடு வேணும், ரோடு வேணும். ரோடு இருந்தாதான் இதெல்லாம் வெளிக்கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியும். குழந்தைங்க படிக்கணும். ரோடு நல்லா இருந்தாக்கா கொஞ்சம் பஸ் ஏத்து உள்ள, ரோடு மோசமான கடிச்சு எல்லாம் போக இந்த வாரமே குழந்தை வீட்டுலதான் இருக்கும். சரிங்க சரிங்க. நல்லா இருந்தாக்கா குழந்தைங்க ஏதோ படிக்கிற பிள்ளைங்க நாம தானே கெடுத்துரு மாறா. கண்டிப்பா கண்டிப்பா. இதுதாங்க நான் முக்கிய கோரிக்கை. எல்லாம் சொல்றதே வந்து ரோடு பிரச்சனை, வேற எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேணாம். ரோடு மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டா அது ஏழு புண்ணியம் கையெழுத்து. ஏழு புண்ணியம் கண்டிப்பா. மனசு வருங்களா? நம்ம இங்க இருந்து பழகி ஒரு வெள்ளாம போட்டு பழகி, இப்ப அந்த பக்கம் போன அவங்க போய் அடுத்த எங்க வீட்டுல இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரே நாள் மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது பிரச்சனை, நம்ம இடத்துல நம்ம இருந்து கண்டிப்பா உண்மை உண்மை. அதனாலதான் நாங்க அப்படியே இருந்துட்டு. சரிங்க சரிங்க. ரோடு கீடு ஆயிட்டு எல்லாம் வந்துருவாங்க. ஊராயிரும், பஸ் வருது இப்போ, அதனால பிரச்சனை இல்ல. கிழக்கு எல்லாம் வந்துருவாங்க. சரி 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 சார். இதோட அப்படியே முடிச்சு போலாமா? ஓகே பாய் டாடா. இந்த கை கட்டு சார். பரவல பரவல டாடா. சரி நல்லதுமா, வரங்கம்மா. மா வரங்கம்மா. சரி பாப்பீங்களா? பரவலம்மா பரவலங்கம்மா. இந்த வீட்டுல இப்ப ஆள் இல்லை இல்லைங்களா? மேல இருக்க அந்த ஒரு லைன் வீட்டுல மட்டும்தான் ஆள் இருக்கு இல்லைங்களா? அங்க இவங்க வந்து அங்க மேல இருக்க வீடு, மேல இருக்க வீடு இங்க தோட்டத்துக்காக மட்டும் இங்க வந்து செட்டு போட்டு இருக்காங்க. சரி தோணும் போலாம். ஐயா வரங்க ஐயா. இது என்ன மரம் சரவணா? இது என்ன மரங்க? பப்ளி மாஸ். பப்ளி மாஸ். ஆமா. அந்த பெருசா இருக்குமா? சாத்துக்குடி விட பெருசா இருக்கு பாதுவா. ஓ பப்ளி மாஸ். இது அதே எல்லாம் மரங்களா? எங்க வெட்டி விட்டுறாங்க? காய் இருக்கு பாரு. எங்க காய் இருக்குங்க? உள்ள இருக்கு. ஓ அந்த இடத்துல மேல தெரியுது. ஆமா ஆமா ஆமா, உள்ள தெரியுது, உள்ள தெரியுது. இந்த சாத்துக்குடி மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. சரி
கோயில் மட்டும் தான். இந்த ஊருக்கு வந்து பயங்கர ஃபேமஸ் வந்து கோயில். இங்கே சுற்றி வட்டாரத்தில் எல்லாருமே கோயிலுக்கு வருவாங்க. இந்த கோயில் வந்து அவ்வளோ நம்பிக்கையான கோயில். ஓகே, அதனால தான் என்ட்ரன்ஸ்லேயும் இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. ரோடே இல்லை, இப்படி இருந்தாலும் அந்த கோயிலுக்காக கண்டிப்பாக வர்றாங்க வர்றாங்க. கோயிலுக்கு வெளியில தான் வந்திருக்கா போல இருக்கு. சரி, நம்ம இதோட அப்படியே முடிச்சு போயிக்கலாம். இப்போ இந்த ஒரு தண்ணி தொட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? தண்ணியெல்லாம் நல்லா கிடைக்குது கிடைக்குது. இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறேன். கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் இப்போ இங்கிருந்து கிளம்புறேங்க. இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு சாலை வசதி சுத்தமாக இல்லைங்க. சாலை வசதினா இந்த மாதிரியான ஒரு மண் ரோடு இருக்குது. மழை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப இந்த மண் ரோட்டில் கஷ்டப்பட்டு தான் இந்த கிராம மக்கள் வந்துட்டு போகிறாங்க. அதுவும் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்லி கேள்விப்பட்டேங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வெயில் காலத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த ரோட்டில் எப்படியே வந்துட்டு போயிடலாம். ஆனால் மழை காலத்துக்கு ரோட்டில் ஃபுல்லாகவே தண்ணி நிற்குது, சேறு சகதியமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களால போயிட்டு வர முடியல. கிட்டத்தட்ட இப்போ கடைசியாக ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மழை வந்து அதிகமாக பெஞ்சிட்ருக்குதுங்க. இப்போ இந்த ரெண்டு நாளாக தான் மழை இல்லாமல் இருக்கு. இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. ஏன்னா மழை பெய்யும் போது இந்த ரோட்லலாம் அவங்களால வந்து போக முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறது கூட இந்த ரோடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன தகவல் சொன்னாங்க. இந்த ஊருக்கு முக்கியமான வேணுங்கிற அடிப்படை வசதி ரோடு தான் அப்படின்னு சொன்னாங்க. ரோடு இருந்தால் மற்ற எல்லாமே எங்கள் ஊருக்கு கிடைக்குங்க. இங்கிருந்து போன கிராம மக்கள்லாம் மறுபடியும் இந்த கிராமத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான மலை கிராமத்தை காமிச்சேன் நம்ம சரவணனுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சரவணா. ஏன்னா இந்த மாதிரியான கிராமத்தை நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம அதனால் வந்து இந்த மாதிரி கிராமத்தை காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸுங்க. ஓகேங்க, அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் பார்க்கலாங்க. ஓகே, இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறாங்க. இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு நானும் நம்ம சரவணும் இப்போ போகிறோங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவாக நீங்கள் பார்க்கலாங்க.